శ్రీరాంకటనాథార్య కవితీ వేదాంతాచార్యోణే సన్నిధత్తాం సుధారే అత్యగురుకులం పరాయణ. இவரையும் அவ கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வந்தோம். அது என்ன கேள்வி கேட்டா, அவ பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் சித்தாந்தத்துல விரோதம் இருக்குது. அவ வந்து பரதந்திரமா தான் அர்த்தவாதம் இருக்குன்ற, நீங்களோ சுதந்திரமா இருக்குன்றீங்களோ, அப்போ அதுவும் ஒரே சாஸ்திரம்னால நீங்க சொல்றீங்களோ, அப்படி இருக்கிட்டு இப்படி விரோதம் வருமே, அது சரியா? அதனால இந்த வேதாந்திகள் சொல்லக்கூடிய ஐக்கிய சாஸ்திரம் அதெல்லாம் இடப்படாதே அப்படின்னு அவ கேட்டா, அதுக்கு பதில் சுவாமி அழகாசாச்சர், அது அங்க சொன்னது சாமான்யமா, வேதத்துக்கு பிராமணியத்தை ஸ்தாபிக்கணும், அதுல ஒரு அக்ஷரத்துக்கு கூட யோகம் சொல்லக்கூடாது, அப்ராமான்யம் சொல்லக்கூடாது, அதுக்கோசரம் அங்க அப்படி சொன்னோம். ஆனா இங்க அப்படி இல்லை, வந்து சுதந்திரமாவே நம்ம உருகார்த்தமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை சொல்றதுன்றதுனால இது சரி, சரியான ஒரு பத்திரிகை தான் போகுது. அதனால சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்கள் அவைகளுக்கு பிராமணியமானது சித்திக்கிறது அப்படின்னுட்டு பதில் சாச்சார். இப்போ அதுக்கு பேர்ல அவ ஒரு ஆட்சேபம் பண்ற பூர்வபக்ஷிகள், இங்க வந்து நீங்க வேதம் அது பரதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாமான்யம் விசேஷம்லாம் சொல்லி நீங்க சொல்றீங்களோ, அதுவே வராது. சாமானிய விசேஷம்ன்றது ஒத்துக்கு போறோம், ஆனா நீங்க சொன்னீங்களே வந்து இது விசேஷமா சுதந்திரமா இருக்குதுன்னுட்டு, அது கிடையவே கிடையாது. சுதந்திரமாவதுன்றது கிடையவே கிடையாது. இவரிடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபாகங்களிலே அவையெல்லாம் சுதந்திரமானது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பொதுவா வேதத்தை மூணு விதமா பிரிச்சிருக்க, மூணு விதமா பிரிச்சு ரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க, வேதம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எல்லாம் தெரியும், சுவாமா அதோட சேர்த்துக்கோங்க. ஆனா நமக்கு முக்கியம் இந்த மூணு வேதங்கள் தான், அதனால இந்த மூணு வேதங்கள் அதுல வீராக்கியம் அர்த்தவாத வாக்கியம் மந்திர வாக்கியம், மந்திரங்களை சொல்லக்கூடிய மந்திரங்களை காமிக்கிற பாகம், அவன் அர்த்தவாதங்களை காமிக்கிற பாகம், விதிகளை காமிக்கிற பாகம். அந்த விதிகளை காமிக்கிற பாகத்துக்கு பிராமண வாக்கியம் பேரு, அப்புறம் அர்த்தவாத வாக்கியம், அதுக்கப்புறம் மந்திரம். இப்போ இந்த விதி வாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியமானது நாலு விதமா உபகரிக்கும், நாலு விதமா. அது எப்படி அப்படின்னா, ஒன்னும் பிரசம்சை. பிரசம்சைன்னா என்ன அர்த்தம், இது சொல்றது ஸ்தோத்திரம், எதை ஒரு யாகமோ எதோ சொன்னாக்க அதை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதற்கு அது பிரசம்சைன்னு சொல்லப்படும். அதே மாதிரி நிந்தைன்னு ஒண்ணு, நிந்தைன்னு என்ன அர்த்தம், வெய்யது. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னாக்க அது தவறா இருந்ததுன்னாக்க அதை நிந்த பண்றது, அந்த நிந்த பண்றதுனால என்ன ஆகும்னாக்க பிரசம்ச பண்றதுனால பிரவிற்த்தி வரும், அந்த கர்மாவை நாம் அனுஷ்டிப்போம். அதே நிந்த பண்ணாக்க நிவர்த்தி வரும், அந்த கர்மாவளையும் நாம விலகிடணும், பண்ண மாட்டோம். அதனால ஒரு கர்மாவை பண்ணிச்சு அதை பத்தி பிரசம்ச பண்றது, இது ஒரு விதமான அர்த்தவாதம். ரெண்டாவது, ஒரு கர்மாவை பண்றதுன்றது அது நிந்தையா இருந்ததுனாக்கா அதே நாம பிரவர்த்திக்காமல் இந்த விலகிடுவோம், அதுக்கோசம் நிந்தைன்றது ஒரு அர்த்தவாதம், பிரசம்சா அர்த்தவாதம், நிந்த அர்த்தவாதம் என்று உண்மை இருக்கும். மூணு ஒன்றுக்கு பரகிருதி அப்படின்னு பேர், பரகிருதி பரன்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தன் அர்த்தம், இன்னொருத்தனுடைய கிருதி அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி, தான் வந்து தன்னால் பண்ணப்படுற ஆச்சாரங்கள், அந்த ஆச்சாரத்துக்கு விருத்தமா ஒரு சாகு இருக்கும், அந்த சாகையில சில ஆச்சாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுதான் பரகிருதி, நூற்றினுடைய அனுஷ்டானம் அர்த்தம்.
இவன் நான் வந்து சில ஆச்சாரத்தை நசிக்கிறேன், ஏற்கனவே நான் இதை சொன்ன பாருங்கோ, இதுதான் நான் பண்ணிக்கிறதுல எத்தனை வேறுபாடு நமக்குள்ள. அது மாதிரி ஒரு தணிக்கை பண்றதுல எத்தனை வழி எத்தனை வேறுபாடுகள் இருக்கு, ஆத்திர பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிராதம்னாக்க எத்தனை, நிறைய காலத்துல அதிர்ஷம் பண்ணுவா, எங்க காலத்துல அதிர்ஷம் உண்டு, எங்க காலத்துல சொத்தியப்பம் பண்ணவே மாட்டான், ஆனா சில ஆத்திர சொத்தியப்பம் பண்றா சாத்துக்கிற. இப்படி அதிர்ஷம் பண்றவா சில பேர், சொத்தியப்பம் பண்றவா சில பேர், இதுல கூட எல்லாத்துலயும் ஆச்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ நாம் பண்ற ஆச்சாரம் வேற, இன்னொருத்தர் பண்ற ஆச்சாரத்தை காமிக்கிறது கொஞ்சம் இதுக்கு பறக்குறதுன்னு தேவை. அத இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்ல அதுவும் ஒண்ணு, லாபத்துல அதுவும் ஒண்ணுதானே, இன்னொருத்தர் பண்றதையும் நாம் பார்த்துக்கணும், நம்மளதே சரியும் சரி இருப்போம். ஆனா லோகத்துல நம்ம கணத்தோட இருக்கக்கூடாது இல்லையோ, எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும். இதுக்கு பேர் பறக்கிறது அப்படின்னுட்டு இந்த மாதிரி இந்த மூணு விதம். நாலாவது ஒண்ணு ஒண்ணு இருக்கு, புறாக்கல்பம். புறா புறான நாடி எந்த காலத்திலையோ அந்த காலத்துல இருந்த அனுஷ்டானத்தை சொல்றது, சில மனசுமதி எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிறது இந்த காலத்துல ஒத்தே வராது, எத்தனையோ சொல்றக்கு. அந்த மனசுமதிக்கு குள்ளகப்பட்டார்ன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றக்கு. அதனாலதான் இந்த நாஸ்திகால்னா நம்மளெல்லாம் வைக்க குள்ளகப்பட்ட புத்தி அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா மனு சாதாரணமா சொன்னதை கூட இந்த குள்ளகப்பட்டார் என்ன பண்ணாருனாக்கா வியாக்கியானம் பண்றேன்ட்டு ரொம்ப 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 தெரியுமா சொல்லிட்டு போயிட்டேன், ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் சதுர்த்த வர்ணத்தார, நம்ம எல்லாம் மூணு வர்ணத்துல இருக்கும் பிராமண சத்திரிய வைச்சாங்க, அவனுக்கு எதிராக அவன் எல்லாம் பத்தி சொல்லிட்டு ரொம்ப நீச்சமா சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாம் பேர் வைக்கிறோம், சாதாரணமா விஷயம் பேர் வைக்கிறோம். பேர் வைக்கிறதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம வந்து பிராமணனுக்கு சத்திரியாளுக்கு வைசியான ரொம்ப அழகழகா பேர் இருக்கலாமா, எதிராளுக்கு பேர் வைக்கிட்ட அந்த மாதிரி மனசை கவர்ற மாதிரி அழகான பேர் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் விசித்திரமான சொல்றா, அது அந்த காலத்துல சரியா இருந்திருக்கலாம், இந்த காலத்துல அது ஒற்றி வருமா? அதனால புறாகல்பம், அக்கா ஏதோ ஒரு காலத்துல பிராச்சீன காலத்துல இருந்த அனுஷ்டான பிரக்கிரியை அதை சொல்றது புறாகல்பம் அப்படின்னு சொல்லப்படும். இப்படி நாலு விதமான அர்த்தவாதங்கள், இந்த நாலு விதமான அர்த்தவாதங்களும் பிராமண வாக்கியம் இருக்குமே விதி வாக்கியம் சொல்றோம் பாருங்க, அந்த விதி வாக்கியத்துக்கு அங்கமாக தான் இருக்கும், அதாவது சேஷமா இருக்கும், பரதந்திரமா இருக்கும் அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா, ஹிரண்யகேசி அப்படின்னு ஒரு மகன்ஜி, அந்த மாதிரி சில விஷயங்கள். அந்த ஹிரண்யகேசின்றவன் சிரௌத சூத்திரம் பண்றிருக்க, அந்த சிரௌத சிரௌதம்னா என்ன சொன்னாக்க யாகாதிகளை அனுஷ்டிக்கிறதுக்கு சூத்திரங்கள்லாம் தர்மசூத்திரம், கிரக சூத்திரம், சௌத சூத்திரம் இப்படின்லாம் இருக்கு. பத்தி சொல்றதுலாம் தர்மசூத்திரமா ஆயிடும். கிரக சூத்திரம்ன்றதே அது நம்ம ஒரு கிரகத்தை, நம்ம ஒரு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிற முடியும் அதுல சொல்றது. இப்போ ஒரு கல்யாணம் பண்றோம், உபநயனம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், இவைகள்லாம் எப்படி எப்படி பண்ணணும், எது எது பண்றதுன்னா சொல்றது தான் கிரக சூத்திரமா இருக்கும். அதே சௌத சூத்திரம் அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த கிருஷ்ண சூத்திரத்தை சொல்றதெல்லாம் வேதத்துல சொன்னதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள்னாக்கா ஸ்வார்த்த தர்மங்கள்னு சொல்லுவா. நம்ம அனுஷ்டானம் பண்றவன் நிறைய ஸ்வார்த்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறோம், சௌத தர்மங்களையும் அனுஷ்டிக்கிறோம். எல்லாமே வேத தர்மங்கள் சொல்லக்கூடாது, சௌத தர்மங்கள் தான் வேதத்தில் சொன்னதையே நம்ம அனுஷ்டிக்கிறோம்னு சொல்லலை. சிலதெல்லாம் ஸ்மார்த்த கிருத்தியங்கள், சிலதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட சௌத கிருத்தியங்கள். இப்படி கல்யாணத்தையே நான் சொல்லுவேன், அனாஹூதோ அப்சரங்கே ஆஹூதக ஸ்மார்த்த கர்மணி அப்படின்வா. அதாவது ஒரு யாகம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கூப்பிடாமலே போயிட்டு வரலாம், ஏன்னா கோயில் வச்சோம் அதே ஒரு யாகம் மாதிரி, அதுக்கு நம்ம கூப்பிடாமலே செய்திக்கு போகணும். நம்ம மாலை செய்கிறதுக்கு ஒருத்தர் யாகம் பண்ற, அந்த யாகத்துக்கு நம்மளே போய் யாகத்துக்கு போய் சேர்த்து வரணும், யாகத்துக்கு நம்மளால உபகாரம் பண்ணிட்டு வரலாம். அனாஹூதா அப்சரன் கட்சி இன்னொரு சுவாரஸ்யம், ஒரு ஒருத்தர் போயிட்டே இருந்தாக்கா
அது புருஷாலும் ஸ்திரீயோ யாரு போனாலும் அவளுக்கு பண்ற கர்மாவுக்கு அந்தியஷ்டின்னு பேர். ஒரு அப்பா தகப்பனை குழந்தை பிறந்ததுனாக்கா ஜாதேஷ்டி அனுஷ்டிப்பார், தன்னுடைய குழந்தை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு ஜாதேஷ்டி அவர் அனுஷ்டிப்பார். அதே அந்த தகப்பனா குரல் குறிச்சாருனாக்கா தாயா குரல் குறிச்சாக்கா குமாரன் அந்தியஷ்டிய அனுஷ்டிப்பான். இப்படி இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கூப்பிடாமலே போயிட்டு வரணும், அதுக்கெல்லாம் கூட இஷ்டி வழி அதுவும் அதனால கூப்பிட்டுவானே போகணும். ஆனால் ஆகூச ஸ்வார்த்த கர்மத்து ஒரு கல்யாணம் பண்றேன் உபநயனம் பண்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் கூப்பிட்டு தான் நம்ம எல்லாம் போகணும், கூப்பிடாம போகக்கூடாது. அதனால ஸ்வார்த்த கர்மாக்களும் லோகத்துல இருக்கு, ஸ்ரௌத கர்மாக்களும் லோகத்துல இருக்கு. அதுல ஸ்ரௌத கர்மாக்கள்ல என்ன அப்படின்னா யாகாதிகள் இருக்கு பாருங்க, யாகம் பண்றது ஹோமம் பண்றது எத்தனை இஷ்டிகள் இதெல்லாம் பண்றவர்களையோ அந்த மாதிரி கர்மாக்கள் எப்படி பண்ணணும்ன்றது ஸ்ரௌத பிரக்கிரி இருக்கு. ஆபஸ்தம்ப சௌத சூத்திரம் போதாயன சௌத சூத்திரம் எத்தனை ரிஷிகள் அவங்களாம் அற்புதமாக எழுதிட்டு போயிட்டான். அதெல்லாம் பார்க்கச்சு ஆச்சரியமா இருக்கும். இந்த காலத்தில் யார் இருக்கா அது மாதிரி பண்றதுக்கு, யாகம் பண்றமோ பண்ணலையோ அந்த காலத்தில் இருந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதுல கிரண்யகேசி அது மாதிரி சில ரிஷிகள் அவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா இந்த மாதிரி சௌத சூத்திரம் பண்றா, அதுல அவ சொல்லிட்டு கேட்கா என்ன சொன்னா தெரியுமா, இந்த மாதிரி மூணு விதமா வேதம் பிரிக்கப்படும், பிராமண வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம் மந்திர வாக்கியம் இருக்குது. இந்த பிராமண வாக்கியத்துக்கு இந்த அர்த்தவாதத்துல நாலு விதமா இருக்கு, இந்த நாலு விதமும் இதுலவே அமைக்கும். விதி வாக்கியத்துக்கு ஏவல் செய்யும், அதாவது பரதந்திரமா இருப்போம் அப்படின்னுட்டு கிரண்யகேசின் பிராணவாதான் சொல்றிருக்க. இதுல குமார வதுவேதி என்ன பண்றிருக்க, பகவானான ஆபஸ்தம்பரத மாதிரி சொல்லிட்டேன்னு எழுதியிருக்காரு. உத்தம சுவாமி என்ன பண்றிருக்காரு அதுக்கு, அத மாதிரி வந்து இல்லை ஆபஸ்தம்பர சிஷ்ட சூத்திர சௌத சூத்திரத்துல அது மாதிரி சொல்லப்படவே இல்லை, யாரோ எழுதினவா பகவான் ஆபஸ்தம்பம் தவறா எழுதியிருக்கிறார். அந்த சுவாமி மகா தார்த்திக சிம்மாவர் பரதகுமார வதுவேதி தன்னையே பற்றி அவன் சொல்லிக்கிறாரு பரதந்திர சுதந்திரன் நானும் ஏன்னா அப்படிப்பட்ட இதுவான முக்கியமகான் தேசியர் திருக்குமார் தேசியன் இருந்தவர்கள் இருந்தவே 101 தின சத்திரம், அதனால அவருடைய குமார எடுபடாமல் போயிட்டார். ஏன்னா தேசியனுடைய தகப்பனாலும் எடுபடல, அதே குமாரன் எடுபடல, ஏன்னா தேசியன் எல்லாரும் பேசிட்டார். ஒரு கட்டத்துல சிவபாஷகாரருக்கே ஏற்றம் தேசியனால் வந்துட்டு அந்த மாதிரியாக இந்த தேசியனுடைய திருக்குமார ஏற்றம் இருக்கு. அவர் போய் அம்மா தப்பா எழுதுவேரா ஆபஸ்தம்ப சாட்சியர்னு பகவான் ஆபஸ்தம்பகன் அங்க இருக்குது. ஆனால் உத்தமர் சுவாமி சாய்க்கிறார் அவருடைய ஆபஸ்தம்பர் பண்ண சந்தத்தில் அது மாதிரி சொல்லப்படவே இல்லை, அங்க அது மாதிரி சொல்லல. ஆனால் கிரண்ய கேசி அப்படிங்கிறவர் சௌத சூத்திரம் பண்றிருக்க, அவர் தான் இந்த மாதிரி சொல்லிருக்க பிராமண வாக்கியம் இருக்கு வேதத்துல அந்த விதி வாக்கியம், அதுக்கு இந்த பிரசம்சா பரகிருதி புராண கல்பம் சொல்லக்கூடிய அர்த்தவாதங்கள் பரதந்திரமா இருக்கும்னு சொல்லிருக்கேன். அப்படி சொல்லிருக்கிறதுனால அந்த ஹிரண்யகேசி தான் இங்க சொன்னதை தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி இவர் சொல்லல, ஆபஸ்தம்பர் சொல்லல, அதனால இங்க வந்து லேக்கக தோஷம் அப்படின்னு சித்தாமனும் ஆபஸ்தம்பேதி லேக்கக பிரமாதா அப்படின்னு பார்த்திருக்காரு. எழுதினவாருடைய தோஷம் அது அஜ்ஞானத்தான் எழுதிடுவார். ஏன்னா இந்த பிரக்ஷுத்தங்கள்லாம் அதிகமா இருக்கும், பிரக்ஷுத்தங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஏன் சொல்ல வேண்டியதுன்னா இது வந்து எந்திரமான சில புத்தகங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்க, அதுக்கு விருத்தமாக சிலதெல்லாம் இருக்கு. ஒரு குரு பரம்பரா பிரபாவம், அந்த குரு பரம்பரா பிரபலம் நம்ம இல்லை தேசிய சம்பிரதாயத்தில் இல்லை, அவளுடைய குரு பரம்பரா பிரபாவத்துல சுவாமி எந்திரமான சந்தியாவனம் பண்றார், உபஸ்தானத்தில் எழுந்து விடுறார், எழுந்து நிற்கணும். அவனால கடைசி காலத்தில் அவனால் முடியலையா, அவ எழுதியிருக்கா ரெண்டு அஞ்சாவரணத்தை சேர்ந்த சீக்கிரத்தான் எழுதியிருக்கு. இத வந்து இந்த காலத்திலேயே
நாம எல்லாம் சந்தியாவனம் பண்ணத்தை யாரும் நம்ம மேல படம் விட மாட்டோம். ஒரு பிராமணனே இன்னொரு பிராமணன் பேர்ல படுறதில்லை, சுத்தமா எல்லாரும் இருப்பார், யாருமே ஒத்தரமையில ஒத்தர பட மாட்டார். இது வந்து ஏன்னா அந்த சுத்திக்கு ஒரு இது உண்டது. நம்ம மாத்திரையும் சரி, நம்ம யாரையும் படாம தான் இருப்போம், சாப்பிட்ற வழியும் நான் விட மாட்டோம். டிமோட்டிவேஷன் எழுந்துள்ள காலத்துல அவருடைய பேத்தியோ ஒன்னோ பேத்தியோ கொஞ்சம் கொஞ்சமும் நொறுவாளம் சுவாமி தொட விட மாட்டேறோம். ராத்திரி திருமண அந்தரியான ஆராதனம் சாப்பிட்ட உடனே அதன் பிறகுதான் குழந்தையோட கொஞ்சம் வேணும், ஏன்னா மெனப்படக்கூடாது. அந்த மாதிரிதான் மகான்கள் இருந்திருக்கா இந்த காலத்திலேயே. அப்படி இருக்கிட்டே எமிரமானார் வந்து உபஸ்தானம் பண்ற சமயத்துல ரெண்டு அஞ்சாவது சேர்ந்தவா தூக்கி விட்டா அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படிப்பட்ட தவறு, அது எப்படிப்பட்ட தவறு, அது அதை மாதிரி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இதுவே ஏன் அப்படின்னாக்கா இதே பாஷ்யக்கார இதை சாய்க்கிறார். அம்சாதிகரணம் அதிகம் வரப்போகுது. அந்த அம்சாதிகரணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா லோகத்துல பிரம்மத்துக்கு நாம எல்லாருமே சரீரம் தானே, எல்லாம் பிரம்மத்துக்கு அம்சம் தானே, அப்ப எல்லாரும் ஒரே சுரூபம் தானே. அப்படி இருக்கச்ச ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணலாம், இன்னொருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்ற? ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணலாம்னுட்டு அனுமதி உண்டு, இன்னொருத்தர் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது அதையே சொல்லணும். அந்த சூத்திரக்காரர் சொல்ற அனுஜா பரிகாரம், அனுஜை அனுமதி, இதுதான் வேதாத்தியனம் பண்ணலாம், பரிகாரா இன்னொருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி சொன்ன சூத்திரக்காரர்? எல்லாரும் ஒண்ணுதானே, சில பேர் வந்து அத்தியனம் பண்ணலாம், சில பேர் அத்தியனம் சொல்ல தெரிவிக்கிறேன், அது எப்படி வரும் கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் அனுஜா பரிகாரோ தேக சம்பந்தா ஜோதிராஜிரது சூத்திரம். தேக சம்பந்தா கர்மாதீனமான தேக சம்பந்தா, ஏன்னா கர்மா நம்மளை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா நமக்கு கர்மா நல்ல கர்மாவா இருந்ததுன்னாக்கா பிராமண ஜென்மா க்ஷத்திரிய ஜென்மா வைசிய ஜென்மா கிடைக்கிறது. சிஷ்ட திரைவர்ன் காலம் வாழ்க்கை பேர் பிராமண க்ஷத்திரிய வைசியா. அப்படி நாம நல்ல கர்மாக்கள் பண்ணல, அப்படி பண்ணலன்னாக்கா நமக்கு வந்து நாயா பிறக்கிறதோ அல்லது பன்றியா பிறக்கிறதோ அல்லது செந்தாளனா பிறக்கிறதோ இருக்கும் அப்படின்றது. அதனால கர்ம சம்பந்தம் கர்மாதீனமான தேக சம்பந்தம் அந்த சம்பந்தத்தினால்தான் இந்த மாதிரி நமக்கு வருது. அது எப்படி தெரியுமா? அதுக்கு ஜோதிராதி உதாரணம் சொல்ற, ஜோதினா நெருப்பு, பாருங்கோ நம்ம நெருப்பு இருக்கு, மயானத்துல சுடுகாடுல அங்கேயும் நெருப்பு இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய நெருப்பு எடுத்துட்டு தான் நம்ம உபாசனம் பண்றோம், அக்னிசந்தானம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அந்த சுடுகாட்டிலும் நெருப்பு இருக்குன்னு அத்தை எடுத்து வந்து பண்ணுவோமா? பண்ண மாட்டேன். ஏன்? இங்க நம்ம இருக்கிற நெருப்பு இருக்கே பெருமாளுக்கு வேண்டிய அதிர்ஷ்ட சமர்ப்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த நெருப்பு இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிற நெருப்பு அது வந்து தேகத்தெல்லாம் எரிக்கிறது, அது அசுத்தமானது. இது சுத்தமான பெருமாள் அவிஷக்கோசரம் பண்ணக்கூடிய நெருப்பு. எப்படியானா இந்த நெருப்புக்கு இந்த மாதிரி தேகம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்க எல்லாருமே அதை. அப்படி அத மாதிரிதான் இந்த கர்மாதீனமான தேகம் நம்புறது. அதுல புண்ணியமான கர்மா இருந்ததுன்னாக்கா இந்த மாதிரி நல்ல பிராப்தி வருது. இந்த பாஷ்யக்கார சக்திக்க நல்ல ஜென்மா கிடைக்கிறது. அதனால வேதாத்தியனத்துல நமக்கு அனுஜை. அது பண்ணலைன்னாக்கா வேதாத்திய அந்த புண்ணிய ஜென்மா இல்லைன்னாக்கா வேதாத்தியனத்தை விட்டு பரிகாரம். இப்படி சொல்றீங்க. அப்படி சொன்ன எந்திரமானா இந்த மாதிரி அஞ்சாவது சேர்ந்தன உபஸ்தானம், அதுவும் காயத்ரி யோகம் பண்ணிட்டு உபஸ்தானம் பண்றது தூக்கி விட்டான் சொன்னா சரியா இருக்குமா? அதனால அது ரொம்ப தவறானது. இதில் இடைச்சேர்கள் அதிகம். நானே அந்த சம்பிரதாச்சார சில பேர்கிட்ட பேசிருக்கேன், அவரே சொல்றேன் இடைச்சேர்கள் அதிகம் சுவாமி, பிரக்ஷிப்த பாகம் அதிகமா இருக்கு. எழுதுறவா இது மாதிரி வேற எழுதி விட்டுருங்க. அந்த மாதிரி
இங்கேயும் ஆபஸ்தம்பர் எழுதலாம்னா சொன்னாக்கா இது என்ன ஆகும், தெரிஞ்சவாளுக்கு தான் அது புரியும். தெரியாதவரெல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, விபரீதமான அர்த்தத்தை எல்லாம் பண்ணிட்டு வருவா. அது கூடாது. என்னைக்குமே நாம் என்ன பிராமாணிகமாக இருக்கணும் நம்ம எழுதுறது, அதுதான் தேசியனுடைய வைபவமே. எது சொன்னாலும் சுவாமி தேசியன் பிராமாணிகமாக தான் எழுதி ஆகும். கிரந்தார் உடமா தன் தலைக்கு தம் தலை என்னென்ன தோணித்தோ புத்திக்கு தோணித்தெல்லாம் எழுதுறதுன்றது ரொம்ப தவறு. அந்த மாதிரி எழுதவே மாட்டார் அது. அதனால இது சொல்ல வந்தோம். ஆக இப்ப இந்த இரண்டு சீன்றவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி சொல்றக்க பிராமண பாகம், அதுக்கு என்ன அர்த்தம், விரிவாக்கியங்கள் அர்த்தம், விரிக்கிற வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க விதிக்கிறது, அதுக்கு ஒரு சேகரமா இருக்கணும் மஞ்சோ. அதுக்கு இந்த அர்த்தவாதத்திற்கு ஒரே நாலு வகைகள் சொன்ன மஞ்சோ, நிந்தா பிரசம்சா பரகிருதி, அது மாதிரி கடைசியில சுராகர்த்தம். இந்த நாடும் வாக்கிய சேஷமாக சரதந்திரமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாலே. இப்போ கவுத பிரக்ரியின் வாரணிகள்லாம் எத்தனை போக வேண்டியதுதானே, அவளே இதை மாதிரி சொல்லிருக்காளே அப்படி நீ அது கிடையாதுன்னு எப்படி சொல்லலாம். நீங்களும் சுதந்திரமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க, பரதந்திரமா இருக்குன்னு நிகழ்ச்சிகள் சொல்றக்க, பூர்வீக வம்சாலும் அதை வச்சியே சொல்லின்னு போறா, அதுக்கு என்னவோ சனவாங்க விசேஷம் சொன்னீங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால. அதனால அங்க சொல்லப்பட்டது என்னது, பரதந்திரம் தான் அர்த்தவாதம்ன்றது. ஆனால் வேதாந்தத்தில் நாம சொல்றதோ என்ன சுதந்திரம் சொல்றோம். இந்த ரெண்டுமே விருத்தமா இருக்கு, அதனால நீங்க சொல்றது தவறு அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் இவன் ஏற்கனவே நாங்க பதில் சொல்லிட்டோம். போன ஸ்லோகத்துல நாங்க என்ன பதில் சொன்னோமோ அதுதான் இங்க வந்து பதில். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், உச்சர்காபாத நியாயம், சாமானிய விசேஷ நியாயம், சாமான்யமா எது இருக்கோ அது சொல்லிட்டோம். அது வந்து மீமாம்சிகள் சொன்னது, விசேஷமா சொல்றதுதான் வேதாந்தம். அதனால இது வேற அது வேற, அது சாமான்யமான சாஸ்திரம், இது விசேஷமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை சொன்னதை இந்த சாஸ்திரத்துக்கு எடுக்கக்கூடாது, அதுதான் சமாதானம். அது மட்டும் இல்ல, நீயே ஒரு விஷயம் ஒத்துக்கணும், அவரே சொல்லிட்டு போயிட்டார் யாருனாக்க, அந்த ஹிரண்யகேசிய அவர் சொல்ற கர்ம சோதனா பிராமணாணி கச்சேஷோ அர்த்தவாத அதோ அந்நிய மந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோ அந்நிய மந்திரா அந்த இது இருக்கு, பிராமண வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம், அதுக்கு மேல இருக்கிற வாக்கியங்கள்லாம் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா மந்திரம் என்ன பண்ணணும் தெரியுமா, வெறும் நம்ம காரியங்கள் பண்ற மொழியும் இவன் வந்து சந்தியாவனம் பண்றோம், சந்தியாவனம் பண்ணிச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த சந்தியாவனம் பண்றோம் அதுக்கு தெரிஞ்சிருக்கோம் புருஷாளுக்கு, ஆசன மந்திரத்திய பிருத்திவியாரி சுலந்தா ஸ்ரீ கூர்மோ தேவதா ஆசனேயம் யோகா அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லிச்சு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி சொல்லிக்கணும் சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கு, ஏன்னா அந்த ரிஷிகள் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு, ரிஷி தரிசனம் தாத்து, ரிஷி ரிஷிகள்னா பார்க்கிறவா, வேதத்தை சாட்சாத் தெரிச்சுவா அப்படின்னுட்டு அர்த்தம் அது அப்படின்னு அர்த்தம் அது. அது சொல்லச்சே இந்த இது இருக்கு என்னது, தயாதிருதா லோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா சந்ததாரிய மாம் தேவி பவித்ரம் குருசாசனம் அப்படின்னு சொல்றோம். இது சொன்னாக்கா இங்க இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, இதுதான் மந்திரத்துக்கு பிரயோஜனம். சாமான்யமா இதான் மந்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, இந்த மந்திரத்தினால அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மந்திரத்தினுடைய பிரயோகம். நம்ம எப்ப நம்ம பிரயோகம் பண்றோமோ மந்திரத்தை சொல்றோமோ அப்போ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மந்திரத்துக்கு இந்த அர்த்தம் 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 தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு வைபவமே வேற, நிறைய வாட்டி சொல்லிருப்பா அதை பத்தி. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு சொன்னாலே அது ஆனந்தத்தை கொடுப்போம். ஒவ்வொரு கல்யாண மந்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அகம்பியாகிட்ட புருஷன் சண்டை போட மாட்டாங்க,
புருஷன் கிட்ட ஆண்டியா தந்தைக்காரன் கிட்ட என்ன அம்பன வரையான மந்திரங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் அப்படி வைபவம் சொல்றது உபநயனத்துக்கு அந்த மாதிரி அழகான மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்லாம் ரசிச்சு ரசிச்சு நாம வந்து அனுபவிக்கணும். அதனால மந்திரத்துக்கு இதான் பிரயோஜனம். ஆனால் சில மந்திரங்கள் என்ன பண்ண தெரியுமா, ஒரு கர்மாவையே விதிச்சிடும். கபிஞ்சலம் ஆனதே அப்படின்னு ஒரு வாக்கியம், கபிஞ்சலம் அந்த மாதிரி ஒரு யாகம் அதான் ஆனதேதா அப்படின்னு திருவிடுத்து யாகத்தை பண்ணுங்கன்னு. இது மந்திரம் தான் இந்த பதம். ஆனால் இந்த வாக்கியம் மந்திரமா இருந்தா கூட ஆனவேதன் சொன்னதுனால அது விதிக்கிறது. மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன சொன்னோம், நம்ம எப்ப மந்திரத்தை சொல்றோமோ அப்ப அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மந்திரத்துக்கு பிராதானியம், மந்திரத்துக்கு சுரூபமே. ஆனால் இங்க சில வாக்கியங்கள் விதிக்கிறது, சில வாக்கியங்கள் விதிச்சுடுறது. அதனால விதிக்கிறதுனால இந்த மந்திரத்துக்கு என்னைக்குமே ஏற்றமதி. இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க, அர்த்தவாதம் அதெல்லாம் வேதத்தை கீழே கேள்விட்டு பிராமண வாக்கியம் விதிக்கிறதுனாக்க அப்ப மந்திரம் ஒன்று விதிக்கலாமா, மந்திரம் விதிக்கூடாது, பிராமண வாக்கியம் தானே விதிக்கணும். மந்திரம் எப்படி விதிக்கிறதுனாக்கா சில இடத்துல அப்படி ஆயிடுறது, சில இடத்துல ஒரு இடத்துல மந்திரம் வெறும் அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்க உபயோகப்படாது, இன்னொரு இடத்துல மந்திரமானது அதான் வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவா அதை தெரிஞ்சுக்கணும். வேதம் சில வாக்கியங்கள் விதாயக வாக்கியமா இருக்கும், விதிக்கிற வாக்கியங்கள் சில வாக்கியங்கள் ஸ்தோத்திரம் பண்றதா இருக்கும், சில வாக்கியங்கள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவ வரும், அதுதான் மந்திரங்கள். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஆயாது வரதா தேவி கரம் பிரம்ம சந்நிதம் காயத்ரீம் சந்தசா மாதா சொல்ற வரட்சியா, எத்தனை அர்த்தங்கிறதுக்கு எவ்வளவு இது, இந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இதுதான் மந்திரத்தினுடைய பிரயோஜனம். எப்படி எல்லாமே மந்திரங்கள் கிடையாது, இருக்கிற வாக்கியம் தான் மந்திரம் சொல்லக்கூடாது, அர்த்தவாத வாக்கியத்தை மந்திரம் சொல்லக்கூடாது, எதை வாய் வாத்தியார் ஏதாவது வாய் திறந்தாலே அவர் மந்திரம் தான் சொல்றேன்னு நம்ம சொல்லிடுறோம். எல்லாமே மந்திரங்கள் அல்ல, எல்லாமே விதாயக வாக்கியம் இல்லை, எல்லாமே அர்த்தவாத வாக்கியம் இல்லை. அது அதுக்கு லட்சணம் சொல்றதுக்கு அப்புறம் நீ அமைச்சிருக்கேன், அதுக்கு அனுகூலமாக தான் போறது. ஆகவே மந்திரம் வேறு, அர்த்தவாதம் வேறு, விதிவாக்கியம் வேறு. இந்த விதிவாக்கியத்துக்கு சேகமா அர்த்தவாதம் இருக்குன்னு சொல்லிருக்கு, ஆனால் அது சாமானிய விஷயம். எப்படி ஆனால் சில மந்திரங்கள் அர்த்தத்தை போதிச்சா கூட சில மந்திரங்கள் என்ன பண்றது தெரியுமா, ஒரு கர்மாவையே விதிக்கிறது. கர்மாவை விதிக்கிறதுன்றது மந்திரத்துக்கு கிடையாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, எதுக்கு கிடையாது. மந்திரம் என்ன பண்ணணும்னாக்கா வெறும் அர்த்தத்தை வந்து சொல்லிட்டு போகும். ஆனால் விதாயக வாக்கியமான பிராமண வாக்கியம் இருக்கே அதுதான் கர்மாவை விதிக்கும். வாயவியம் சேதம் ஆலபேத மதுசபூர்ண மாசாத்தியாம் சொர்க்காமோ இதேத்த அக்னிஹோத்தம் திவ்யா சொர்க்காமா ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ இதேத்த காரியா விஷ்டிகாமோ இதேத்த. இப்படி எத்தனை வாக்கியங்கள், இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் என்ன பண்ண அப்படின்னு விதாயக வாக்கியங்கள் தான். ஆனால் மந்திரத்துல வெறும் அர்த்தத்தை தான் சொல்லிக்க முடியா இருக்கும், அதிலே கூட சில வாக்கியங்கள் விதாயகமாகவும் இருக்கணும். அதை அவாறே எடுத்துட்டு போயிட்டா யாரு, யாரு நீ இரண்டு கேசின்றவர் சொன்னேரோ வெறும் அர்த்தத்தை சொல்லக்கூடிய மந்திரம் கூட சில சமயத்துல இதை சொல்லணும், ஒரு கர்மாவிய அதை விதிச்சிடும். இதெல்லாம் வந்து சாமானிய நியாயம் விசேஷ நியாயம் சொல்லுவார். ஏற்கனவே சொன்ன பாருங்கோ வந்து சகிம்சா சர்வா பூதானி, யாருங்கனையும் இன்பம் பண்ணக்கூடாது. பூதானி பூதானி என்ன நிறுத்தம், பிராணம் எது எதுக்குக்கோ அவைகள் எல்லாத்தையுமே யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது, இன்பையே பண்ணக்கூடாது. ஒரு நாய் போறது, நாயை பார்த்தா அவரை கலந்து கிடைக்கும், எதுக்கு கலந்து கிடைக்கிறது, அது இன்பம் பண்ணக்கூடாது. மாவு பானசம் சர்ச்சாகுமா, இஞ்சி மாட்டேன் சர்ச்சாகுமா, ஒரு கொசு கடிக்கிறது நம்மள, அது கடிக்கிட்டு ஒரு எடுத்துல அவருக்கு ரேடி கொசு அடிச்சு போட்டுருது, அதுக்கு சுவாமி சாட்சியாகும் மாவுதாம் சுவாமி இஞ்சி மாட்டேன். அந்த மாதிரி கொசு அடிக்காதீங்க யாரும், ஒரு க்ஷணத்துல நம்ம அடிச்சு அதை கொண்டு வரணும். ஆனால் அந்த கொசு மாதிரி அந்த கொசு ஐயோ அல்லது இன்னொரு கொசுவுக்கோ உசுறு கொடுக்கறதுக்கு நமக்கு சொப்பு இருக்கா, நமக்கு சக்தி இருக்கா, அதனால நம்ம வந்து அது மாதிரி அடிச்சு கொள்ளக்கூடாது, அது ரொம்ப தவறு அது அப்படின்னு சரிச்சாகுமா. சஹிம்சியா சர்வா பூதானி, எந்த ஒரு பிராணிக்கும் கெடுதலையும் நினைக்க கூடாது. உங்களால் கதை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சாது வடக்கத்தி சாது
கங்கையில உட்காந்துருக்கார் கங்கை கரையில. அப்போ ஒரு தேள், அந்த தேள் வந்து என்ன பண்றது, கங்கை கரை கங்கையில பிரவாகத்தை அடிச்சுட்டு போகுது. உடனே அதை காப்பாற்றுறதுக்கு தூக்குறாரு, சோ இவ்வளவு பொற்று போடுறது, ஒரு காலம் உடனே போடுறது தூங்குறது அந்த பிரவாகத்துல. திருப்பி அவர் தூக்குறார், திருப்பி பொட்டுன்னு போறது, திருப்பி தூக்குறார், திருப்பி பொட்டுன்னு போறது. அப்போ ஒருத்தன் கேட்கிறான், உனக்கு கரிச்சுட்டே இருக்கு, அது இருக்க, அது போய் விட்டுக்க வைக்க வேண்டியதான், எதுக்கு தூக்குறேன் என்னோடு. இவரு ஒரு சாதாரண தேள், அது தன் சுபாவத்தை வெள்ளையே. அப்படி இருக்கிற நான் வந்து ஒரு சாதுன்னு எனக்கு பேர், பரோபகாரார்த்தம் இதன் சரீரம், அதுதான் எங்க பெரியவா செஞ்சு கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிற என் சுபாவத்தை நான் விடலாமா? அதனாலதான் அது எத்தனை வாட்டி போட்டாலும் அதை காப்பாற்ற நான் பார்த்துட்டுருக்கேன்னு காப்பாற்றிருக்கிறான். இப்படி எந்த ஒரு ஜீவனுக்கும், ஜீவன்னா மனுஷன் தானே, எல்லா பிராணிகளும் ஜீவன் தானே. நம்ம சம்பிரதாயத்தில் என்ன அழகா வச்சிருக்கா, என்ன அழகான ஒரு இது சொல்றோம் பாருங்க. அது செய்யோர் ஆவரீமே காதும் யஜ்யாயா காதும் யஜ்யபதயே சைவே சத்ருஸ்னா சத்ருமாகுஹேத்யா மனுஷர்கள் என்ன சதுஷ்பதே, நாலு காலுடைய எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இது நம்ம சொல்லல, வைதிகம் வாக்கியம் வேதம் சொல்றது. ரெண்டு கால் நாலு கால் யார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நல்லதே நடக்க கிடவது அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா? அஹிம்சியா சர்வாபூதா. அப்படி இருக்கிற சமயத்துல இங்க வந்து ஒரு ஜீவனை கெடுதலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து, ஆனால் அக்னி சோமியும் பசுமான தேவதைங்கிறது, அக்னியையும் சோமனையும் தேவதையாவுடைய பசு ஒரு ஆடு அதை வெட்டி போடு வெட்டி போட்டு யாகம் பண்ணுன்றது, இது விசேஷ சாஸ்திரம், அது சாமானிய சாஸ்திரம். அது மாதிரி இங்கேயும் எப்படி ஆனால் மந்திரம்ன்றது அர்த்தத்தையும் சொல்லும், சில இடத்துல கர்மாக்களையும் விதிக்கும். அந்த மாதிரி அர்த்தவாதம்ன்றது சாமான்யமா சில இடத்துல சேஷமா இருக்கும், பரதந்திரமா இருக்கும். உபநிஷத் மாதிரி சில இடத்துல சுதந்திரமாவே இருக்கும். அதனால தோஷம் சொல்லக்கூடாது, சாமானிய சேஷம் நியாயம்தான். அதனால எந்த விரோதமும் இந்த சாஸ்திரத்துக்கு இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலும் சொல்கிறது. பாருங்க, வேதா சர்வத்ர வேதே வியத விபஜனே சோதனாத்யம் ச வேதை மந்திரவித்யன்யசோக்தி. திரேதா சர்வத்திர வேதை, வேதத்துல மூணு விதமா பிரிவை காமிக்கிறார் ரிஷிகள்லாம். எப்படி சோதனா, சோதனான விதிக்கிற வாக்கியம், ஆதிசப்தத்தினால அர்த்தவாதம், மந்திரம், இத மூணா பிரிக்கிறார். சோதனாதி அம்ச வேதை, வேதை சர்வத்திர வேதை, வேதத்துல அனைத்து இடத்துலையும் திரேதா சோதனாதி அம்ச வேதை நியத விபஜனை, நியத்தமா விவாகம் பண்றா. விதிவாக்கியன்றது வேறு, மந்திரன்றது வேறு, அர்த்தவாதம்ன்றது வேறு, வித்யர்த்தவாத மந்திரம் அப்படின்னா பிரிக்கணும். நாம இதை வச்சிருந்தே ஜெயமணி மனுஷனையும் முதல் பாதத்துல முதல் அத்தியாயத்துல விதியை பற்றி அப்படின்னு இது பண்ற சாமானியம் சொல்ற, இரண்டாவது பாதத்துல அர்த்தவாதத்துக்கும் மந்திரத்துக்கும் சாமானியம் சாதிக்க ஜெயமணி மனுஷி. இப்படி சோதனாதி அம்ச தேவை நிகழ்த்த விபஜனை, விவாகமானது நிகழ்த்தமா இருக்குது. நினைச்ச சத்வாரோபி அர்த்தவாதாக, அர்த்தவாதம் நாலு விதமா இருக்கு, நிந்தா பிரசம்ச பரகிருதி அது மாதிரி புறா கல்பம், இந்த நாலுமே சத்வாரோபி அர்த்தவாதாக முனிதிகி அதிகிதாக. ரிஷிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டா சூத்திரங்கள்ல கிரௌண்ட் சூத்திர பிரக்கிரியெல்லாம் சொல்லிருக்கா. என்னன்னு சொன்னா தெரியுமா, பிராமணம் செத்து சேஷா, விதிக்கிற வாக்கியம் இருக்கு அதுக்கு பிராமணன் பேரு, விதாயக்கம் வாக்கியம் பிராமணம் அப்படின்னு வார்த்தை சொல்லிருக்கார் மீனாம்சர். அதனால விதிக்கிற வாக்கியம் இருக்கு அவைகளுக்கு சேஷமா தான் இருக்கும், பரதந்திரமா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்லிருக்காளே. அப்படி சொன்னச்ச அத்த
இந்த பிரம்ம வேதாந்தம் பிரம்மகாண்டத்துல அசச்சேகதோஸ்தவு சச்சேகம் இல்லை அசச்சேகம். சச்சேகம்னா பிராமண வாக்கியத்துக்கு சேகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அசச்சேகம்னாக்க பிராமண வாக்கியத்துக்கு சேகம் இல்லாமல் இருக்கிறது, ரிதி வாக்கியத்துக்கு சேகம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது சுதந்திரமா இருக்கிறது, பரதந்திரமா இல்லை, சுதந்திரமா இருக்கிறது வந்து உக்தோ அப்படின்னு நீ சொன்னாக்க வேதாந்தத்தில் சொன்னாக்க ஸ்மிருதி ஹதிரிச்சே சௌத பிரக்கிரியை சொல்லக்கூடிய சூத்திரங்கள்லாம் பண்ணினாலு ரிஷிகள், அந்த ரிஷிகள் சொன்ன ஸ்மிருதிகள் இருக்கு அதுக்கு விரோதமா போயிடுத்து. அது விரோதமா போயிடுது நீ எப்படி இது பண்ற? ஸ்மிருதி ஹதிரிச்சே ஸ்மிருதி விரோதம் அப்படின்னு சொன்னாக்கா தத்தோத்தரம் தது தது அந்த கேள்விக்கு தத்தோத்தரம் தது அது தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நாங்க சமாதானம் சொல்லிக்கிட்டோம், போன ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. போன ஸ்லோகத்தையும் நாங்க என்ன சொன்னோம், சாமானிய விசேஷத்தை சிந்து நாங்க முன்னாடி முதல்லயே சொல்லிட்டுமே, அது அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதானே. அதுதான் விஷயம். அது என்ன சாமானியமா சொன்ன விஷயத்த விசேஷமா இங்க சொல்றது உசர்கா பிரவாத நியாயம், சாமானிய விசேஷ நியாயம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. எல்லாம் ஒரே இதுதான் வந்து தாமானேன்னு சொன்னான். தாம்னா என்ன அர்த்தம்? பசுமாட்டுக்கும் அர்த்தம் தாம்னு அர்த்தம் பண்ணலாம், காலமாட்டுக்கும் தாம்னு சொல்லலாம். தாமானையே கோ சப்தம் ரெண்டுத்திலையும் ஒரே வசனம் தான். ஒரே வசனம் தான் உங்களுக்கு புரியுறதா பாருங்க. கௌஹு அப்படின்னு சொன்னாக்க அது பெண்பாள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆண்பாள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால சஹ கௌஹு ஆகச்சதுன்னு சொல்லலாம், சா கௌஹு ஆகஸ்தி அப்படின்னு சொல்லணும். சஹ கௌஹுனாக்க ஆண்பாள் புள்ளிங்கம், சா கௌஹு அப்படின்னாக்க ஸ்ரீலிங்கம். அப்போ மொத்தம் என்ன பண்றான் கேள்வி கேட்கிறான். ராமானையன் சொன்னான், ராமானையன் சொல்லிட்டா எதை ஈசன்வது பசுமாட்டையா அல்லது ரிஷபத்தையா? அப்போ படிவர்த்தமானைய அப்படின்னு இருக்கு. கோ படிவர்த்தன் பேர் முதல்ல ராமானையன் சொல்லிட்டான். ராமானியம் சாமானியம், பலிவர்த்தமானம் என்ன விசேஷம், கோபலிவர்த்த நியாயம் இருக்கு சௌகிக நியாயம். சாமானியத்தை சொல்லிட்டு விசேஷத்துல பரிவர்த்திக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் சாமானியமாக அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் பரதந்திரமா இருக்கும்னு அவர் சொன்னார். அதையே சௌத சூத்திரகாரன் சொன்னான். அதே விசேஷமாக இங்க என்ன பண்ணிட்டார்னாக்கா வேதாந்தத்துல சுதந்திரமா இருக்குன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னாக்கா இந்த சுதந்திரம் வரைக்கே அது எப்படி எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க மீமாம்சையில சொல்லக்கூடிய யாதாதிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த பிரம்ம மீமாம்சருக்கு பிரம்மத்துக்கு பிரம்மத்தை அடையிறதுக்கு உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனம் என்ன பண்ணணும் அதுக்குதான் சொல்றது, நல்லா சாப்பிடு அனுஷ்டானம் பண்ணு, நல்லா சாப்பிடு பயிர் நிறைய. ஆனா எல்லாத்திலையும் எல்லாம் பிரம்ம பரமா பாரு, பெருமாள் கல்யாணம் பணத்தை எப்பொழுதும் அனுபவிச்சுங்க, அவ்வளவுதான். எப்பொழுதும் தியானம், நாராயண நாராயணம் தியானம் பண்ணிட்டு இருந்தது ஆனந்தமா இருக்க முடியும், அதுவும் ஆனந்தம். அதே நீங்க வந்து தியாகம் பண்ணணும்னாக்க உடம்பு நாள கஷ்டப்பட்டு பண்ணணும். ஆனா புருஷார்த்தமா இருக்கக்கூடிய பிரம்மத்தையே இந்த சுதந்திரமான வாக்கியங்கள் சொல்றது, அதுதான் பரம புருஷார்த்தம், அதான் மோட்சம். ஆகவே இவைகள்லாம் சுதந்திரமாவே இருக்கும் அர்த்தவாத வாக்கியங்கள், இதுதான் விசேஷம். இந்த விசேஷமா இருக்கிறதுனால இவங்க தோஷமே சொல்ல முடியாதுனால வித்தி தத்துவோத்தரம் தது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு முன்னாடியே அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. வித்தி ஏன் அப்படின்னா அது என்ன பதில், சாமானியத்திற்கு பெயர் இதான் சமாதானம். நீ சொன்ன அந்த சௌத பிரகிரன் கேட்டு சொல்றக்க அப்படின்னு சொன்னாக்க அது சாமான்யமா சொல்லப்பட்டது. ஏன்னா தத உபரி அதுக்கப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த மூணு இடமா இருக்கும், அந்த மூணு இடமா இருக்க அர்த்தவாதம் நாலு, அந்த நாலுன்றது பிரசம்சா இந்த இவைகள்லாம் அந்த விதிவாக்கியத்துக்கு பரதந்திரமா இருக்கும் சேதமா இருக்கும். அதுக்கப்புறம் மந்திரம் பிரவர்த்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள கூட சிலதெல்லாம் விதாயகமானு அவரே சொல்லிருக்காரு. விதிவாக்கியம் வேற மந்திரவாக்கியம் வேற,
ஆனால் விதாயக வாக்கியம் கூட உண்டுன்னு சொல்ற தேவை. அப்ப அது விசேஷ வாக்கியம் தானே. சாமான்யமா மந்திரம்ன்றது கேவலம் அர்த்தத்தை தான் போதிப்போம், அர்த்தத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனால் இங்க என்னன்னாக்கா ஒரு கர்மாவையே போதிக்குமே. அப்ப சில இடத்துல விதாயகத்தை சொல்லிருக்கீங்களே நீங்களே. அப்ப என்னாச்சு, சாமான்யம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, விசேஷம் கர்மா விதிக்கிறது. அதை நீ ஒத்துண்ட என்னாக்கா இதையும் ஒத்துக்க மாட்டேன்ற அர்த்தவாதம் இதுலயும் உண்டாச்சு. அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் இல்லை, விரோதமும் இல்லை. எந்த ஸ்மதிக்கும் நாங்க விரோதம் சொல்றதில்லை. எல்லா சாஸ்திரமும் எங்க சித்தாந்தத்துல பிராமணியமே பிராமணியத்தை அடைஞ்சிடும், பிரமாணமாவே இருக்கும். அதனால இதுதான் வேதாந்த பிரக்கிரியில் இருக்கக்கூடிய வைசிஷ்டியம். ஆகவே இந்த சமன்மையாதிகரணத்துல நாங்க சொல்றது என்னது எப்படின்னாக்கா, பரம புருஷார்த்தமா பிரம்மம் அன்னிக்கிறதுன்றதுனால எந்த தோஷமும் வரலை. இதுதான் இங்க ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல புராகதி பிரசம்சா ஏற்கனவே அர்த்தம் சொல்லியாச்சு, திரும்பி சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. இப்படி அழகா சுவாமி சாதிக்கிறாரு இங்க. வேதா சர்வத்ர வேதே நியத விபஜனே சோதனாத்யம் சேதை சத்வாரோப்யர்த்தவாதாஹ முனிபீர் அபிஹிதாஹ பிராமணாம் சஸ்ய சேதாஹ அத்ர அதச்சேஷதோக்தௌ ஸ்மிருதிஹதி விதிச்சே வித்தி தத்வோத்தரம் தத் சாமான்யோக்தி விஹிதேயம் தத உபர்யதா மந்திர வித்யன்யதோக்திஹி. கவிராட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.